இப்போ நம்ம திருமந்திரம் திருவாசக நூல் படிக்கிறதுக்கு யார் காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜன் சோழன் சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஆமாங்க, அதுதான் உண்மை. ராஜராஜ சோழன் ஆட்சி இருந்த போது ஒரு செய்தி ஒன்று வெளியிருது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு ரகசிய அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளே சைவ நூல்களாக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. உடனே நம்ம ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான்னா, தூதுவன் அனுப்பி அந்த செய்தி உண்மையாக அப்படின்னு ஆராய வந்துட்டு வர சொல்கிறாரு. உடனே நம்ம தூதுவன் வந்து நம்ம ராஜராஜன் சொல்லும்போது அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜராஜன் சோழன் ஸ்ட்ரைட்டாக போய் வந்து கேட்குறாங்க. அந்த நூல்லாம் கொடுங்க கேட்கும்போது அங்கே இருக்கிற தீட்சிதர்கள்லாம் கொடுக்க மறுக்கிறாங்க. உடனே எவ்வளோ மன்றாடி நம்ம ராஜராஜ சோழன் கேட்கும்போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நூல்லாம் வாங்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து அப்பர் சுந்தர் திருநான சம்பந்தம்லாம் வந்து நேரில் கூட்டிட்டாங்க, அப்போ தான் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜராஜ சோழன் திரும்பி வந்துட்டு, நம்ம ராஜராஜ சோழன் வந்து வீரத்தில் தான் பெரியால் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் வந்து இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய மேதை அவர் தான். சிதம்பர நடராஜரை எந்த உலகத்தை கொண்டு உருவாக்கி இருக்கிறாங்களோ அதே உலகத்தை கொண்டு அப்பர் சுந்தர் திருநான சம்பந்த சிலைகளை உருவாக்கி ராஜமரியாதையோட கோயிலுக்குள்ளே வந்து வைக்கிறார் நம்ம ராஜராஜ சோழன். நீங்கள் கேட்ட மாதிரி மூவரும் வந்துட்டாங்க, அறைய தரங்க புக்கை எடுக்கணும்னு ராஜராஜ சோழன் சொல்கிறாரு. உடனே தீட்சிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வெறும் சிலைகள் தானே, உயிரோட கூட்டிட்டாங்க நான் புக்கை தரணும்னு சொல்கிறாங்க. உடனே ராஜராஜ சோழன் என்ன சொல்கிறேன்னா, அப்போ உங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிறவோ சிலையும் சிலை தானே, அப்போ அவர் வர சொல்லுங்கள், அவர் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆடி போய் கதவை திறந்து பார்க்குறாங்க, அப்போ தான் தெரியுது அங்கே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம சைவ நூல்கள் தான், அப்படியே வந்து குப்பை படிஞ்சு போய் கிடக்குது.